அஸ்லாமலைக்கும், வெல்கம் பேக். எல்லாம் அப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டதெல்லாம் செஞ்சது இதெல்லாம் நான் எதுவும் பெருசாக வீடியோ எடுக்கலை. லன்ச் குக் பண்ண வந்து நான் இப்போ கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் மெஸ்ஸாக இருந்துச்சு. கடகடன் கிச்சனை வந்து ஒரு குயிக்காக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து லன்ச் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து எல்லோரும் என்கிட்ட கமெண்ட்டில் அதிகமாக கேட்டுட்ருக்க அபாயா கலெக்ஷன்ஸ் தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோடய அபாயா கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் இருக்குது. முடிஞ்சளவு எனக்கு ஞாபகம் இருக்கிற வரையும் வந்து நான் சொல்கிறேன் எந்தெந்த ஷாப்பில் நான் வாங்கினேன். ரேட்டு கூட எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். மதியானம் லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுட்டு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். ஒரு குயிக்கான ஒரு சிம்பிளாக வந்து வீட்டில் இருக்க மசாலாஸ் வச்சு ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவிக்கு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு மசாலா வந்து சேர்த்துருக்கேன். அது என்ன மசாலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சமாக அரிசி இதெல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணி நான் வந்து வீட்டில் ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் வந்து இந்த சிக்கன் கிரேவிக்கு நான் சேர்த்தேன். அது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து மிளகு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். எப்படியும் நம்ம தனியா தூள் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த பொடி தான் அது. அது ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆயிலில் சேர்த்துட்டு உடனே வந்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை வந்து டக்குன்னு உள்ளே போட்டுடணும். இல்லைன்னா அந்த ஆயிலில் வந்து அந்த மசாலாலாம் வந்து டக்குன்னு பேர்ன் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூளும் அப்புறம் தனியாத்தூள், வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த தனியாத்தூளும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 வெங்காயத்தை வந்து ஃபைனாக வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த விழுதையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி அந்த மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த கிரேவிக்கு வந்து தக்காளி வந்து நான் சேர்க்கவே இல்லை. இந்த நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது அனாவசியமாக தேவையில்லாத ஒரு சில டிஷ்ஷஸ்க்கெலாம் வந்து தக்காளி நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், தயிர் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ நான் வந்து அன்றைக்கி வந்து அந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து தக்காளி சேர்க்கவே இல்லை, தயிரும் நான் சேர்க்கலை. அதனால் சூப்பராக வந்துருந்துச்சு அந்த கிரேவி. இதுக்கு வந்து நான் பொட்டேட்டோஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கை வந்து பீல் பண்ணி பெரிய பெரிய பைட் சைஸில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு மூடி நான் வந்து ஒரே ஒரு விசில் தான் விட போகிறேன் சிக்கன் அப்படின்றதுனால. மட்டன்னால் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் 3 விசில் வச்சுட்டு சிம் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணலாம் ஒரு 10 to 15 மினிட்ஸ். நான் ஒரே ஒரு விசிலில் வந்து இதை ஆஃப் பண்ணி எடுக்க போகிறேன், பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. சிக்கன் குக் ஆகிற டைமில் சைடில் நான் வந்து சாம்பார், ரைஸ் இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கிச்சன் வீடு ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி மாப் பண்ணி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு சிக்கன் கிரேவி. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் தண்ணி வற்ற விட்டுட்ருக்கேன். உங்களுக்கு அப்படியே கிரேவியாகவே வேணும் அப்படின்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு சீரகத்தூள் போட்டு நான் இன்றைக்கி இறக்கிட்டேன். வந்து நான் லன்ச் ஒன்று சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து அபாயாஸ்லாம் எடுத்து உங்களுக்காக நான் வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து ஹேங் பண்ணிகிட்ருந்தேன் நான். என்னோடய அபாயா எல்லாத்தையும் நான் வந்து ஹேங் பண்ணிட்டேன். ஸோ ஷூட் பண்ணும் அப்படின்றதுக்காக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு ஒரு அபாயாவாக உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபாயா ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான் இருக்கும். இதில் ஃபுல் பிளாக்கு. இது வந்து நான் நிஷா அப்படின்ற ஷாப்பில் எடுத்தேன். ஸோ என்னோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 56. இதோட கிளாத் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரஷ்டு பண்ண மாதிரி தான் இருக்கும் இதோட மெட்டீரியலே. ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் பலூன் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. ஸ்லீவில் வந்து லைட்டாக வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகெண்டான ஒரு அபாயா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அபாயா. இந்த புர்கா நான் அயன் பண்ணாலுமே இப்படி தான் இருக்கும் சுருங்கின மாதிரியே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஃப்தான் மாடல் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் அபாயா. இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் தான் இது. இது நான் வந்து ட்ரிப்பிள் கேனில் வந்து பார்த்திங்கன்னா நாவல் டீ அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் நான் எடுத்தேன். இதோட ப்ரைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா 1800 நினைக்கிறேன் நான். இதோட ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை அபாயான்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான அபாயா, என்னோடய ஃபேவரட் அபாயா. என்னோட ஹஸ்பண்ட் வந்து துபாய் போயிட்டு வரும்போது இந்த அபாயா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எனக்காக. இது வந்து கிட்டத்தட்ட இந்த அபாயாவுக்கு ஒரு 6-7 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ரொம்ப அப்படியே பாதுகாத்து வச்சிட்ருக்கேன். அண்ட் தென் இதுவுமே வந்து ஒரு கஃப்தான் அபாயா தான் இது. ஃபுல்லாக வந்து பீட்ஸ் ஒர்க் இருக்கும், ஸ்லீவ்லேயும் இருக்குது இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க். இப்படி ஃபுல்லாக வந்து கஃப்தான். எனக்கு வந்து கஃப்தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அபாயா வந்து லூஸாக போடணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். தென் பிளாக் தான் போடணும் அப்படின்னு நினப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அபாயா. இதுவுமே வந்து ட்ரிபிள் கேன்லே நூரி பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் நான் எடுத்தேன். இதோட ஸ்லீவ் இப்படி தான் இருக்குது. இது வந்து கஃப்தான் கிடையாது, இது கேஷுவல் அபாயா மாதிரி தான் இருக்கும். ஸோ ரேட் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்துட்டு ஒரு எம்ப்ராய்டரி போட்ட கஃப்தான் தான் இதுவுமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் அண்ட் தென் பிரஸ்ட் கிட்ட வந்து அழகாக வந்து ஒரு ஃப்ளார் மாடலில் வந்து எம்ப்ராய்டர் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஸ்லீவ்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இதுலேயுமே இருக்குது கொஞ்சம் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அபாயா. இதுவுமே ட்ரிபிள் கேனில் தான் நான் லோக்கல் ஷாப்பில் எடுத்தேன் நான். இதில் வந்து ஃபுல் பிளாக் இல்லவே இல்லை. ஸோ மேலே வந்து க்ரே கலரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேறு கிளாத் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ஸ்டோன் ஒர்க் இருந்துச்சு, எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. ஸோ நம்மளோட ஷோல்டர் பார்ட்டில் தான் இது வரப்போகுது. அண்ட் தென் நம்ம ஷால் போட்டு அதை நம்ம மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் அபாயா ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கேன். அதாவது பிளாக்கில் வந்து கொஞ்சம் கலர் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி. ஸோ இதுதான் வந்து என்னோடய அபாயா கலெக்ஷன்ஸ், இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அபாயாஸ். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருந்தீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. நியாஸ் வந்து எனக்கு ப்ரோஸ்டட் வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு கேட்டுட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் அவரே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது இது பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன், இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்தேன், அவர் பண்ணிட்டு இருந்தார். பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் விளையாடுறது இதில் விளையாடக்கூடாதுன்னே தெரியாது. ஸோ அவன் அன்னைக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தானா, அந்த சிக்கன் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சிக்கனை போட்டு குழப்பினது அது ஏற்கனவே போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஒரு சிக்கன் பீஸையும் எடுத்துகிட்டு இது ஃப்ளார் ஷேப்பில் இருக்குது, இது பாருங்கள் இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அன்றைக்கி அவன் வந்து என்கிட்ட சிக்கன் வேணும் எனக்கு ஃப்ரை பண்ணி கொடுங்கன்னு கேட்கும் போது நானாக எந்திரிச்சு அவனுக்கு பண்ணி கொடுத்துருந்துருக்கணும், தெரியாமல் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் என்னோடய கிச்சன் ஃபுல்லாகவே வந்து செம்மையாக வந்து மிஸ் பண்ணி விட்டுட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கோம், ஃபுல்லாக மாவு அது இதுன்னு செதறி இருக்குது. ஸோ சிக்கன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நான் வந்து டின்னரே வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்.
இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து எனக்கு வந்திருந்தது. நிறைய க்வெஷ்சன்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். சில க்வெஷ்சன்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. நிறைய பேருக்கு நான் ப்ரைவேட்டாகவும் போயிட்டு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். நான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஏஜ் பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நான் வந்து என்னோடய ஏஜ், என்னோடய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நான் வந்து வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அன்றைக்கி நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ஒரு சிக்கன் ஒயிட் குருமா மாதிரி பண்ணலாம், செமி கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சிட்டு இருக்கேன். மோஸ்ட்டாக சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்பாத்தி டோ வந்து ரொம்ப ஹார்டாக நம்ம வந்து பிசையவே கூடாது, ரொம்ப நல்லா சாஃப்டாக பிசைஞ்சால் நல்லா சாஃப்டாக சூப்பரான சப்பாத்தி வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், பட்டர், கீ அப்படி இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு நல்லா ஜென்டலாக பிசைஞ்சிங்கனாலே போதும் சாஃப்டாக. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து சிக்கன் பீசஸை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். போன்லெஸ் பீசஸ் தான் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதே தான் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், சோம்பு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம், இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சிக்க போகிறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். கூட நீங்கள் வந்து பெப்பர்கார்ன்ஸ் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால மிளகு வந்து சேர்த்துக்கல. அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் நம்ம இந்த சிக்கனோட நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இந்த சிக்கனை வந்து குக் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசிட்டு அந்த தண்ணியை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த ஆனியன், அந்த மசாலாஸில் இருக்க பச்சை வாசனைலாம் போகிற வரையும் இதை நல்லா நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம்.
ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லையா? பால் பால் யார் அந்த எலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் வச்சுக்கிட்டு விலாக் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ விலாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. எங்களோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே என்னோடய கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான ரெசிபி இல்லைன்னா விலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் அண்ணா, அஸ்லாமலைக்கும்.